பல பேர் உணவை அதிகமாக சமைச்சு வீணாக்குவதும் இல்லை குறைவாக சமைச்சு உணவு பற்றாக்குறை ஆக்குவதும் செஞ்சுருப்போம். ஆனால் உணவு வீணாக்காமலும் கவனமாக ஆட்களோட எண்ணிக்கையை கவனித்து எப்படி சமைக்கணும் அப்படின்றத இந்த கதை மூலமா பார்ப்போம். ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவியோனா கனகராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை மகாபாரதத்தில் ஒரு பகுதியான குருச்சேத்திர போரில் வீணாக்காத உணவு பற்றி தான். இந்த கதையை கேட்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருச்சேத்திர போரில் பல போர் வீரர்கள் பல மன்னர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த எல்லோருக்கும் வந்து உணவு வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அங்கே ஒரு நடுநிலை மன்னர் இருந்தார். அவர் பேர் உடுப்பி. அதாவது அவர் கௌரவர்கள் பக்கமும் கிடையாது, பாண்டவர்கள் பக்கமும் கிடையாது. அவர் கிருஷ்ண பகவான் கிட்ட போய் ஒரு முறை வந்து போர்க்கில் ஈடுபட்டிருப்பவங்க அனைவருக்கும் உணவு வேண்டும், அதனால் அவங்களுக்கு உணவளிக்கும் பொறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. இன்றைக்கும் அந்த உடுப்பி மக்கள் வந்து பல பேர் வந்து உணவளிக்கும் நபர்களாகவும் உணவகத்தை நடத்திட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. குருச்சேத்திர போர் நடந்த அந்த 18 நாட்களுக்கும் உணவளித்தவர் வந்து இந்த மன்னர் தானா? ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்குமே தெரியும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்துட்டுருப்பாங்க. அதனால் உடுப்பி மன்னர் குறைந்த அளவிலான உணவை தான் சமைக்கணும், இல்லைனா உணவு வீணாயிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆச்சரியம் என்னென்னா, இவர் சமைச்ச அத்தனை நாளுமே உணவு வீணாகவே இல்லையா? இத்தனைக்கும் நம்மளுக்கு தெரியாது ஒரு நாளில் எத்தனை பேர் இறந்து போவாங்க, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அந்த மன்னர் துல்லியமாக கணிச்சு உணவை சமைச்சிருக்காராம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை எப்படி இவ்வளவு சரியாக நிர்ணயித்தார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்போ அவர் சொன்ன பதில் இதுதான். ஒவ்வொரு நாளுமே அவர் என்ன பண்ணுவாராம், இரவு வந்து கிருஷ்ண பகவான் கூடாரத்துக்கு சென்று அவருக்கு வறுத்த நிலக்கடலையை சாப்பிட கொடுப்பாராம். அப்போ அந்த கிண்ணத்தில் எத்தனை கடலை வந்து கிருஷ்ண பகவான் சாப்பிட்றத பார்த்துட்டு அடுத்த நாள் எவ்வளவு மரணங்கள் நிகழும் அப்படின்னு கணிச்சிருவாராம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 நிலக்கடலை சாப்பிடுவார்னு வச்சுப்போமே, அடுத்த நாள் வந்து 10,000 இறப்புகள் ஏற்படும் அப்படின்னு அவர் கணிச்சிருவாராம். அதனால் அடுத்த நாள் வந்து 10,000 பேருக்கு வந்து குறைவாக தான் சமைப்பாராம். இதை வந்து அந்த மன்னர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், நம்ம உண்ணும் உணவை வீணாக்கவும் கூடாது, அதை அவமதிக்கவும் கூடாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை என்னோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இது மகாபாரதத்தின் ஒரு பகுதியான குருச்சேத்திர போரின் உணவு.